பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஒன்று நாளாகமும் 17:18 உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர், உமது அடியானை அறிவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதின் இடத்துல அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தப்பட்ட பிறகு தாவீது தேவ சமூகத்தில் போய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனோடு அநேக காரியங்களை சொல்லுகிறார். சொல்லும்போது சொன்ன வார்த்தை தான் இது. என்ன சொல்லுகிறார்? உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி. உமது அடியானுக்கு உண்டாகும் கனம், எப்படி இந்த கனம் உண்டாகிறது? அதற்கு முந்தின வசனத்தில், அதாவது 17 பிற்பகுதியிலே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையிலே தாவீது ஆரம்பத்திலே கனவானா அல்ல, கனவீனனாய் எண்ணப்பட்டான். சாமுவேல் தாவீதின் வீட்டுக்கு வரும்போது தாவீது அங்கே ஆரம்பத்தில் அழைக்கப்படவில்லை. சாமுவேல் கேட்ட பிறகும் தாவீதின் தகப்பன் தாவீதை குறித்து பெருமையாக அல்ல, தாவீதை தாழ்த்திதான் பேசுகிறார். யுத்த காலத்திலே சகோதரர்களை பார்க்க போன இடத்திலும் தாவீது கனவீனப்படுத்தப்பட்டான். தாவீதின் ஆரம்பம் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலை, கனவீனப்படுத்தப்பட்ட நிலை. ஆனால் அப்படிப்பட்ட தாவீது சொல்லுகிறார், உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி. எப்படி தாவீது உங்கள் வாழ்க்கையில் கனம் உண்டாகும், மேன்மை உண்டாகும்னு கேட்டால் தாவீது சொல்லுவார், அவர் நான் யாரை அப்பா என்று அழைக்கிறேனோ, யாரை பிதா என்று, மெய்ப்பர் என்று, இரட்சகர் என்று, கண்மலை என்று சொல்லுகிறேனோ, அவர் என்னை எப்படி பார்க்குறார் தெரியுமா? மேன்மையான சந்ததியின் மனுஷனாக. அவர் என்னை அப்படி பார்த்ததுனால என் வாழ்க்கையில் கனம் உண்டாகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் உங்களை பார்க்கிற விதம் இருக்கிறதல்லவா? அதை குறித்து ஒருபோது சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. உங்களை ரட்சித்தவர், தாயின் கருவில் தோன்றும் முன்னமே உங்களை தெரிந்தெடுத்தவர், தாயின் கருவில் உருவானது முதல் உங்களை ஆதரித்தவர், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உங்களை ஏந்தினவர், தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர், வளர்த்து ஆதரித்தவர், உங்களை மேன்மையாய் பார்க்கிறார். அவர் எப்படி பார்க்கிறாரோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சர், அதுதான் உங்கள் வாழ்க்கை. கர்த்தர் என்னை அற்பமாய் அல்ல, என்னை மேன்மையாக தான் பார்ப்பார் என்கிற நம்பிக்கை இருந்தால் தாவீதை போல அறிக்கை செய்யுங்க, உமது அடியானுக்கு உண்டாகும் கனம். எப்படி தாவீது இந்த கனம் வரோ, கர்த்தர் என்னை பார்க்கிற விதம் அப்படியாக இருக்கிறது. இந்த தாவீது அதற்காக செய்த காரியம் உண்டு. என்ன தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை குளிரப்பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். பிரியமானவர்களை, யார் யார் எல்லாமோ பிரியப்படுத்த என்னெல்லாமோ செய்து பார்த்து கனவீனப்படுத்தப்படுவது தான் மிச்சமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு அவரால் உண்டாக போகிற கனம் என்பது எந்த மனிதனாலும் யோசிக்க கூட முடியாததாக இருக்கும். கர்த்தர் அப்படி ஒவ்வொருவரையும் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக.